அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது கோவா எப்படி செய்ய போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நம்ம ஈஸியாக வீட்டிலே நம்ம செய்ய போகிறது. செஞ்சு வச்சுக்கிட்ட எந்த ஸ்வீட்டுக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 400 கிராம் அளவுக்கு தண்ணி இல்லாத பால், நம்ம கெட்டியான பால் நம்ம ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு பாருங்கள், நமக்கு பாருங்கள் இப்படி ஃபுல் க்ரீம் உள்ளது நம்ம எடுத்து செஞ்சாதான் நம்மளுடைய கோவா நல்லா வரும். இப்போ இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கு நம்ம பாருங்களேன், நம்ம நம்ம எந்த ஸ்வீட் ஐட்டங்களும் செஞ்சுக்கலாம். இப்போ பாயாசம் செய்யலாம், பாதாம் கீர் செய்யலாம். இப்போ வந்து குலோப்ஜான் இதில் செஞ்சால் அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஆடை படியப்படி நம்ம நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம 400 பால் ஊற்றிருக்கோம் பாருங்கள். இது வந்து இனிப்பில்லாத கோவாவும் செய்யலாம், நம்ம வந்து இனிப்பு போட்டும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம இனிப்பு போட்டு தான் செய்கிறோம். செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னாக்கா ஐஸ்கிரீம்க்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். நமக்கு டக்குன்னு நம்ம உடனே செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம 400 பாலுக்கு வந்து 40 கிராம் அளவுக்கு சீனி போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம கிளறுங்க, கிளற கிளற நமக்கு அந்த ஜீனியோட தண்ணி பாருங்கள் அது நல்லா நமக்கு வத்தும். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சு நம்ம நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நார்த்து சைடுலாம் பாருங்களேன், கோ மாவான்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து கோவான்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இது செஞ்சு வச்சு எந்த ஸ்வீட்டுகளுக்கு நம்ம ஈஸியாக போட்டுக்கரலாம். இப்போ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த அளவுக்கு பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து ஒரு 20-25 நிமிஷத்தில் அழகாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்மளுடைய கோவா பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ ஃபுல்லாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே பாருங்கள் செய்யுங்க, நமக்கு நல்லா அழகாக வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இறுகிரும் பாருங்கள். இதே நமக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற வச்சுட்டா நமக்கு நல்லா இறுகிரும் பாருங்கள். இப்போ நமக்கு நல்ல சுவையான மனமான நம்மளுடைய கோவா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.